நெல்லை மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டில் குத்தகை காலம் முடிவடைவதால் சுமார் 100 ஆண்டுகளாக வசிக்கும் தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. விருப்பப்பணி ஓய்வு கொடுப்பதற்கான நோட்டீஸை தி பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் வழங்கியுள்ளதால் தொழிலாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தேயிலை எஸ்டேட்டுகள் அமைந்துள்ளன. இங்கு 2000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி இருந்து பணிபுரிந்து வருகின்றனர். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சிங்கம்பட்டி ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த இடம் கடந்த 1929 தி பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்துக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்டது. இதனால் காலங்கள் கடந்து பல அரசு நிர்வாக மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடர்ந்த வனப்பகுதியான மாஞ்சோலையை வனத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாமல் இருந்தது. இதுபோன்ற நிலையில்தான் சிங்கம்பட்டி ஜமீன் வழங்கிய குத்தகை காலம் வரும் 2028 முடிவடைகிறது. இதனையடுத்து நெல்லை வனத்துறை அதிகாரிகள் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி ஆகிய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர தீவிர முயற்சி செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக குத்தகை காலம் முடிய இன்னும் 4 ஆண்டுகள் இருந்தாலும் தேயிலை தோட்டத்தில் உள்ள பொருட்களை கீழே கொண்டு வருவதற்கே பல மாதங்கள் தேவைப்படும் என்பதால் முன்னதாகவே தொழிலாளர்களை வெளியேற்றும் பணியில் அரசு தீவிரம் காட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக விருப்பப்பணி ஓய்வு கொடுப்பதற்கான நோட்டீஸை தி பாம்பே பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் வழங்கியதால் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் கடந்த 90 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு பல தலைமுறையாக வசித்து வரும் மக்கள் கவலையில் மூழ்கியுள்ளனர். இதற்கிடையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசே தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த வேண்டுமென பல்வேறு அரசியல் தலைவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் அனைத்து கட்சி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 28 கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த கூடாது, அவர்களை வெளியேற்றுவதில் தமிழக அரசு கவனம் செலுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி அனைத்து கட்சி சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பது என்றும், 8ஆம் தேதி மாஞ்சோலை பகுதிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் தொழிலாளர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த கூடாது என தெரிவித்துள்ளனர். நாங்கள் 4 தலைமுறை மாஞ்சோலையில் தான் இருக்கோம். எங்களுக்கு இப்ப எங்களை திடீர்னு காலி பண்ணி போச்சுள்ளதாங்க. வார ஜனவரி 14 கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த மாஞ்சோலை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். இதை உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க. இதை நம்பி நிறைய மக்கள் அங்கே பாதிக்கப்படுதாங்க. நாங்கள் பிள்ளைங்களெல்லாம் அங்கே தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். வேற வழி கிடையாது. எங்களுக்கு எங்கே சேர்க்கனே தெரியல. அதை விட்டு கீழே வந்தோம்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். நாங்கள் அந்த மாஞ்சோலை நம்பி தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மாஞ்சோலை நடத்தி எடுக்கணும். கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை நடத்தணும். 520 தொழிலாளர்கள் தி பாம்பே பர்மா டிரேடிங் தேயிலை கம்பெனிக்கு கீழ் பணிபுரிந்து வருவதாகவும், இவர்களிடம் வெறும் 50 பேர் மட்டும் விருப்ப ஓய்வு பெறுவதாக தேயிலை நிறுவனம் கையெழுத்து வாங்கியுள்ளதாகவும், மற்றவர்கள் யாரும் கையெழுத்து போடவில்லை, போட மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர். கம்பெனி பார்த்தாங்க, எல்லாம் எடுத்து எல்லாம் செய்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து இப்ப திடீர் எங்களை காலி பண்ணி போச்சுள்ளதாங்க. விஆர்எஸ் ஒரு ஃபார்ம் ஒட்டி இருக்காங்க, விருப்ப ஓய்வுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணி போற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எஸ்டேட் அரசு எடுத்து கண்டிப்பா அதை நடத்தணும். எங்களுக்கு நாங்க அதை நம்பிதான் இருக்கோம். மாஞ்சோலை நம்பிதான் இருக்கோம். மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டில் குத்தகை காலம் முடிவடைவதால் சுமார் 100 ஆண்டுகளாக வசிக்கும் தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில் தேயிலை நிறுவனத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.